ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். நான் உங்கள் ஹேமவர்தினி. கரியர் கைடன்ஸுன்ற டாப்பிக்கில் ஆல்ரெடி நம்ம நிறைய கோர்சஸ்லாம் பற்றி பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளஸ் டூவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ தான் இது. ஆஃப்டர் ப்ளஸ் டூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட், உங்களுக்கு வந்துட்டு கற்பனை திறன் ரொம்பவே அதிகமாக இருக்குது, க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, அனிமேஷன் இது வந்துட்டு கிராஃபிக்ஸ் துறை தான். இது 3 or 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். இதை எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வேலை கிடைக்குது. இல்லை, ஓவியத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னா நீங்கள் பிஎஃப்எக்ஸ் எடுக்கலாம். அனிமேஷன் பிஎஃப்எக்ஸ் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான், நிறைய கிராஃபிக்ஸ் பற்றி படிக்கிறதா இருக்கும். நெக்ஸ்ட்டு வெப் டிசைன். எந்த ஒரு பிஸ்னஸுக்குமே வெப்சைட் ரொம்பவே தேவை. இது வந்துட்டு 1 இயர் கோர்ஸாகவும் நம்ம பண்ணி முடிக்கலாம். ஐடி ஃபீல்டில் நிறையவே வேலை கிடைக்குது, பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் கோடிங்ஸ். கோடிங்ஸ் படித்த அந்த கம்ப்யூட்டர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும் கோடிங்ஸ்னால் என்ன அப்படின்னு. இது வந்துட்டு ஒரு 6 months to 4 years கோர்ஸாகவே இருக்குது. இதில் அந்த கோடிங்ஸில் என்ன குறியீடு, அதோட பண்பு, பயன்பாடு, இதில் அதில் இருக்கக்கூடிய எரர்ஸு, அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறது அப்படின்னு நிறையவே இருக்குது. இது வந்துட்டு ஒரு டிப்ளமோ கோர்ஸாகவும் இருக்குது, இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸாகவும் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிராஃபிக் டிசைனர். எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டில். படைப்பாற்றல், க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கிராஃபிக் டிசைனர் எடுக்கலாம், ஈஸியாக நீங்கள் ஜாபுக்கும் போகலாம். நெக்ஸ்ட்டு மொபைல் ஆப் டிசைனர். மொபைல் இப்போ இருக்கிறக்கிட்ட நம்மக்கிட்ட யாருக்கிட்டையுமே மொபைல் இல்லாமல் இருக்க போகிறது கிடையாது. இந்த மொபைல் ஆப் டிசைனிங் வந்துட்டு 6 months ஒரு 4 இயர் கோர்ஸாகவும் நம்ம பண்ணலாம். ஆப் லாங்குவேஜ் இதுக்கு நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு தனித்தனி லாங்குவேஜாக படிக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஆப் டிசைனர் ஆகிறதுக்கு ஆப் லாங்குவேஜ்னு தனியாக இருக்குது. அதை முடித்தோம் அப்படின்னா இந்த ஆப் டிசைனராக நம்ம ஆகலாம். டெவலப்டு கோர்ஸு இது வந்துட்டு கரியரை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே உதவுது. நெக்ஸ்ட்டு சைபர் செக்யூரிட்டி. இப்போது டெவலப் ஆகி வர ஒரு கோர்ஸு, கன்ஃபார்ம் ஜாபு 4 இயர்ஸ் முடித்தோம் அப்படின்னா ஈஸியாக ஜாபுக்கு போயிடலாம். இந்த சைபர் செக்யூரிட்டி ரொம்பவே இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிறதுல டெவலப்பான இருக்குது. அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். இதுவும் அதே மாதிரி தான், ஒரு டெவலப்டு கோர்ஸு, இதுவும் 4 இயர்ஸ் தான். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஈஸியாக ஜாபுக்கும் போகலாம். நெக்ஸ்ட்டு கேடு. கேட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் தான். இது ஆஃப்டர் ப்ளஸ் டூவாக ஒரு 6 months கோர்ஸாக கூட நம்ம பண்ணலாம். இதில் வந்துட்டு உற்பத்தி திறன், அதோட தரத்தை எப்படி அதிகரிக்கிறது, கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரியர் கைடன்ஸுன்ற டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம பார்த்தது இல்லாமல் இன்னும் நிறைய புதுசான கோர்ஸோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹேமவர்தினி. டாட்டா, பை பை ஃப்ரம் ஹேமவர்தினி.